ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஏஷியன் பெயிண்ட் எப்படி டீலர்ஷிப் ஆர் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியான ஏஷியன் பெயிண்ட்ஸோடு சேர்ந்து வருமானம் ஈட்டுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எப்படி போகிறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெயிண்ட் உடைய மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. பயங்கர ஹியூஜாக இருக்குது, பக்காவான ஒரு வரவேற்புள்ள ஒரு தொழில். ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கிற வரைக்கும் இந்த பெயிண்ட் விற்பனை அப்படின்றது வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குன்றது தெரியும். அது ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் நமக்கு ஒரு டீலர்ஷிப் கிடைக்குதுன்னா நிச்சயமாக வந்து வருமானத்தை அள்ளி கொட்டிடலாம். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீலர்ஷிப் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற, அதாவது நம்ம நினைக்கிற நம்ம லொக்கேஷனில் நம்ம இடத்துல வந்து நமக்கு அவங்க தருவாங்களா அப்படின்றத நம்ம ரெண்டு விஷயத்தில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் 1800-209-5678. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களுடைய இமெயில் ஐடி customercare@asianpaints.com. இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் இந்த ரெண்டு விதமாக நீங்கள் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணி அவங்க டீலர்ஷிப் தர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக நீங்கள் பண்ணலாம். இதில் என்ன கேட்குறாங்க, என்ன டீட்டெயில்ஸ் நம்ம அனுப்பணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேம் அண்ட் நம்மளுடைய டீட்டெயில்ஸ், நம்ம லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் அனுப்பணும், நம்ம ப்ரொஃபைல் எல்லாமே அனுப்பணும். அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 6 மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபினான்ஷியலாக எவ்வளோ தூரம் இதாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் நம்ம கேட்பாங்க. அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் வந்து வைக்கலாம், இந்த இடத்துக்கு வந்து அப்ரூவல் தரலாம் அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு ஆத்தரைசேஷன் சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து டீலர் ஆக போகிறீங்க அப்படின்னு, அதை வச்சு நீங்கள் வந்து லோக்கல் கவர்மெண்ட்ஸ் லைக் முனிசிபாலிட்டி லைக் அந்த மாதிரி கார்பரேஷன் சிட்டியாக இருந்தால் கார்பரேஷன் மாதிரியான இடங்களில் நீங்கள் என்ன வாங்கணும்னா, ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டாக்குமெண்ட் வாங்கணும், அப்புறம் வந்து ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும், யூஸ்வலாக நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி டைப் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வச்சுக்கணும் டாக்குமெண்ட்டு. அதாவது நீங்கள் வந்து ப்ரொப்பர்ட்டிஷிப்பாக வைக்கிறீங்களா, இல்லை பார்ட்னர்ஷிப்பாக வைக்கிறீங்களா, இல்லை ப்ரைவேட் லிமிட்டாக வைக்கிறீங்களா, எல்எல்பியாக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கணும். அதுபோக உங்களுடைய 6 மந்த் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு அவங்க கேட்குற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, ஒன்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஓகே பண்ணிடுவாங்க. ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அடுத்த சில விஷயங்கள் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத நமக்கு சொல்லிடுவாங்க. இப்போ பெயின் டீலர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இனிஷியல் ஸ்டாக் வைக்கிறதுக்கு ஒரு 4 லேக்ஸ் கேட்பாங்க. அதை நம்ம வாங்கி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்டாக் வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கலர் மிக்ஸிங் மிஷின், எப்போயுமே வந்து பெயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், அதில் கலர் மிக்ஸ், அதை நீங்கள் போக போக பிஸ்னஸில் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த மிஷின் வந்து நமக்கு ஒரு 1.5 லேக்ஸ் வாங்கி சொல்லுவாங்க, அதை நம்ம வச்சுக்கணும். அப்புறம் வந்து யூனிக்குவான அவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸோடைய யூனிக்குவான அந்த ஒரு ஷாப் இன்டீரியர் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு நமக்கு எப்படியும் வந்து 1.5 லேக்ஸ் நமக்கு ஆகிடும். அதுபோக கம்ப்யூட்டர் அண்ட் பில்லிங் மிஷின்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி சொல்லுவாங்க, அதுக்கு நமக்கு ஒரு 75,000 ஆயிரும். அதுபோக எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் மிஷினரிஸ் எக்ஸ்பென்சஸ்ன்ற மாதிரி ஒரு 20,000 நம்ம வச்சுக்கிட்டோம் சொன்னால் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 8.5 லேக்ஸ் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுங்க. ஸோ 8.5 லேக்ஸ் இருந்தால் சூப்பராக நமக்கு இந்த டீலர்ஷிப்பை நம்ம எடுத்துடலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ என்ன ப்ராஃபிட் நமக்கு, என்ன மார்ஜின் கிடைக்கும் அப்படின்றத வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து 3-8%, அதாவது வேரியஸ் பெயின்ஸ்க்கெல்லாம் தருவாங்க, மேக்ஸிமம் வந்து 8%, நம்ம பெஸ்ட் கேஸே நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ 8% வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் நமக்கு தர்றாங்கன்னு சொன்னால், ஸோ சிட்டி மாதிரியான இடங்கள் நல்ல நமக்கு வந்து, அதாவது இது செல்லிங் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி வச்சுக்கணும்னு சொன்னால், ரீட்டெயில் சேல்ஸ் அஸ்யூஷுவலாக நீங்கள் வந்து கடன் வைக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவில் வந்து தான் வாங்குவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தான் டீலர்ஷிப் தரதுனால அந்த ரீட்டைல் பிஸ்னஸ் நடக்கும். அதுபோக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டர்ஸ் கான்டாக்ட்ஸை நீங்கள் வச்சுக்கணும். அதுபோக நீங்கள் வந்து ஒரு பெயிண்டர்ஸ், லோக்கல் பெயிண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் வச்சுக்கணும். நிறைய இன்ஜினியர்ஸும் நீங்கள் வந்து கான்டாக்டில் வச்சுக்கணும். இப்படிலாம் நீங்கள் வைக்கும்போது ஒரு மீடியமான சிட்டியோ அல்லது பெரிய சிட்டியோ இருந்தால் நிச்சயமாக வந்து 1 லட்சம் ரூபா பிஸ்னஸ்ன்றது வந்து அசால்ட்டாக வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ அப்படி நமக்கு 1 லட்சம் ரூபா பிஸ்னஸ் ஒரு நாளைக்கு நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8,000 ருபீஸ் கிடைக்கும். இது வந்து வேரியேஷன் ஆகுங்க, நீங்கள் வைக்கிற லொக்கேஷனை பொறுத்து தான் இந்த லாபம் அப்படின்றது வரும். நான் சொல்கிறது வந்து ஒரு நல்ல லொக்கேஷன், நல்ல பக்காவான உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 8,000 போகும். கொஞ்சம் மீடியமாக இருந்தால் அதில் 50% வந்து 4,000 போதும். நம்ம பெஸ்ட் கேஸே நம்ம வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு 8,000 அப்படி நமக்கு வந்து சம்பாதிக்கிறோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,40,000 ரூபா நமக்கு கிடைக்கும். 2,40,000 ரூபா ரெண்ட்டு மற்ற சேலரிஸ் இதெல்லாம் போச்சு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு 2 லட்சம் ரூபா அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு வருமானம், ஒரு பெரிய கம்பெனியோட டைஅப் வச்சு கிடைக்கிற ஒரு வருமானம். இது ஒரு வந்து ஒரு லாங் டூரபிலிட்டின்றது லாங்காக இருக்கும்,
பெர்மனன்ட் இன்கம் மாதிரி பக்காவாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இதை கண்டிப்பாக அவங்க டீலர்ஷிப் கொடுத்தாங்க, ஏசியன் பெயிண்ட்ஸில் வந்து டீலர்ஷிப் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு டிகிரிட்டான ஒரு டீலர்ஷிப் வைக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் அப்படி உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூ வித்